3, 2, 1. இன்னைக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி, ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி. எல்லா வீடும் வந்து நல்லா சிரிப்பாக சிரிப்போடு இன்றைக்கி இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா கொடி ஏற்றுறது இருக்குது. நெக்ஸ்ட்டு தொடர்ந்து நிறைய நிகழ்ச்சிங்க இருக்குது. நீங்கள் வந்து மறக்காமல் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். எல்லா வீடியோவும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. இப்போ நாங்கள் எங்கள் அப்பத்தா வீட்டிலேருந்து நடந்து கொடி மரத்துக்கிட்ட போகிறோம். காலையிலேயே கொடிமரத்தில் கொடி ஏற்றிட்டாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் கிருஷ்ண ஜெயந்தியில். ஆனால் வழக்கம் போல் நாங்கள் லேட்டாக எழுந்திரிச்சு போக முடியல. தாத்தா மட்டும் போனாங்க, நாங்கள்லாம் அப்படியே இங்கே இருந்துட்டோம். இப்போ கிளம்பிட்டோம் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு. அந்த கொடி ஏற்றுறதை பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு பக்கத்தில் அந்த தீரன் ஃப்ளெக்ஸ் வச்சுருக்காங்க, அதுக்கு பால் அபிஷேகம்லாம் பண்ணாங்களாம். அதுலேருந்து இப்போ நடந்து பொதுவாக ஒரு இடத்துல வந்து ஐயனார் கோயில் இருக்குது, அது வாசலில் பக்கத்தில் ஸ்கூல் கிரவுண்ட் இருக்குது. அங்கே வந்து எல்லாமே காமனாக பொங்கல் வைப்பாங்களாம், அதை பார்க்கறதுக்காக போவோம். அங்கே எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க, ஊரில் இருக்கிற ஒரு 5000 மேலே ஃபேமிலிஸ் இருக்காங்க. எல்லாருமே ஒருத்தங்க ஒருத்தங்க சொந்தக்காரங்க தான். எல்லாருமே காமனாக நம்ம பொங்கல் வைப்பாங்க. தெரியுதா? அங்கங்க அங்கங்க அவங்களுக்கு சூட்டபிளான இடத்தை செலக்ட் பண்ணிட்டு பொங்கல் வைப்பாங்க. இப்ப எங்க அத்தை ஃபேமிலி வந்துன்னா நாங்களும் வச்சிருந்துருப்போம். யூஸ்வலா எங்க ஜெயாத்தி ஜெயாச்சியும் எங்க அம்மாச்சியும் வைப்பாங்க. அத்தை ஃபேமிலி வந்துருந்தால் நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து வச்சுருந்துருப்போம். ஆனால் இப்போ டைமும் அது பொறுத்து வரல. சரி, அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம், நல்லா சூப்பராக செஞ்சிடலாம். உள்ள இது வந்து இப்போ தான் கும்பாபிஷேகம் முடிஞ்சது. ஆனால் இன்னும் ஒரு 2 இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஐயனார் கோயில், ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில், ரொம்ப நல்லா இருக்கும். நிறையா இதை பற்றி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதை தனியாக நான் ஒரு லாக் போடுறேன். இப்போதைக்கு இங்கே வந்து எல்லாருமே பொங்கல் வச்சு அந்த பொங்கலை கொண்டு போய் ஐயனா இருக்க சாமி கும்பிட்டு படைச்சிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வருவாங்க. எல்லாரும் உள்ள உட்காந்து பாருங்க, குரூப் குரூப்பாக ஜாலியாக குட்டீஸில் ஒரு பக்கம், பார்ட்டிஸ்லாம் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. என் தங்கச்சி இங்கே எங்கேயோ இருக்கா, எங்கே இருக்கான்றது தான் தெரியல. சாமி கும்பிட நானும் அப்பாவும் போனோம், ஆனால் செம கூட்டமாக இருந்துச்சு. லைட்டாக சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டோம். ஒரு பீம்ல ஒட்டிட்டு நிக்கிற பள்ளி மாதிரி பாரு. ஹிந்தி எக்ஸாம் ஸ்கிப் பண்ணிட்டு வந்த ஆள் மாதிரியா இருக்குது. பாட்டிஸோட பாட்டியா ஜாலியா அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு தங்கச்சி. யாரையோ தேடிட்டு இருக்க மாதிரி இருக்கு. உங்களுக்காக வெயிட் பண்றாளோ தெரியல. யாரோ பாட்டி கூட ஏதோ கதை பேசுறாங்க. அது பக்கத்துல இருக்கிறதெல்லாம் ஆச்சு. அவங்க பொண்ணுங்க இருந்த முகேஷ் அண்ணா எல்லாரும் அங்க கொஞ்ச நேரம் அரட்டையை போட்டு கிளம்புறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சூடா பொங்கல் சாதம் கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். வர நம்ம இங்க உட்காந்துருக்க உட்காந்துக்க லைனா பொங்கலுக்கு வந்துகிட்டே இருக்கு. தேங்காயோட காம்பினேஷன் சூப்பரா இருந்துச்சு. சுட சுட சாப்பிட்டோம். இவங்க ஒரு தாத்தா, இதுக்கு ஆக்சுவலி இது கம்மாய்க்கு ஜஸ்ட்டு பக்கத்தில் இருக்கும். அதனால நல்லா காத்தோட்டமாக நல்லா சில்லுன்னு காத்தோட வெயில் தெரியுதே நல்லா சில் ப்ரீஸ் அடிச்சுட்டே இருக்கு. நல்லா இருந்தது உட்காந்துருக்கும்போது. இப்போ வந்து நாங்கள் நடந்து
பெரிய பெருசா தெரியல, அது வந்து கல்யாண மண்டபம், ஊரோட காமன் கல்யாண மண்டபம். யார் வேணா அங்க காசு கட்டி ஃபங்க்ஷன் எடுத்து நடத்திக்கலாம். அது வாசல்லே விநாயகர் கோயில் இருக்கும், கண்ணன் கோயில் இருக்கும். கண்ணன் கோயில் இன்னைக்கு நைட்டு ஃபெஸ்டிவல் நடக்க போற இடம் அதுதான். அங்கதான் அர்ச்சனை அபிஷேகம் எல்லாமே நடக்கும், பால்குடம் எல்லாமே நடக்கும். அது தூரமா தெரியுதுல்ல, அது என்ன தெரியுதா? ஊரை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அது வந்து ஆக்சுவலி முளக்கட்டு தின்னன்னு சொல்லுவாங்க அது பேரு. இன்னொரு 2 மந்த்ஸ்ல அதுக்கு ஒரு தனியா ஒரு ஃபங்க்ஷன் வரும் முளக்கட்டுன்னு. அப்போ வந்து இது இந்த இந்த ஸ்டேஜ் எல்லாம் போட்டிருந்தாங்கல்ல, நான் ஸ்பீச் படிச்சது அது எல்லாமே அங்கதான், படிக்க போறது எல்லாமே அங்கதான். இது வந்து தனியா முளக்கட்டுக்கு இது ரொம்ப ஃபேமஸா இருக்கும். முளப்பாரி திருவிழா அதெல்லாம் இங்க நல்லா நடக்கும். ஆக்சுவலி இது குட்டியா கொஞ்சோண்டு சின்னது கிரவுண்ட் ஃப்ளோர் லெவல்ல தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இதை 3-story பில்டிங்காக ஆக்கிட்டாங்க பத்தல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாங்கள் எங்கள் குருமாப்பாட்டி வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். உனக்கு வீடு தெரிஞ்சிருச்சு போல இருக்கு, வேகமாக ஓடுறா. அதோ அதான் முளக்கட்டு தின்ன. இதில் வந்து பாட்டு கரெக்டாக 1 hour ஒன்ஸ் பாட்டெல்லாம் பாடும், மேலே கிளாக் இருக்கு, கிளாக்ல பாட்டெல்லாம் பாடும், நல்லாயிருக்கும். இது வந்து இந்த கிருஷ்ண ஜெயந்தி இன்னைக்கு ஈவினிங் ப்ரோக்ராம்க்காக ஸ்டேஜ் போட்டிருக்காங்க. இங்கே தான் நான் ஸ்பீச் சொல்ல போகிறேன். செம்ம ரஷ்ஷும் செம்ம லைட்டிங் செம்மையாக இருக்கும் பாருங்க, சூப்பராக இருக்கும். ஈவினிங் பார்த்துட்டே இருந்தீங்க. இந்த வருடம் நமது ஊரில் இருந்து அரசு வேலைக்கு போன நபர்கள் ஸ்டேஜெல்லாம் அழகா போட்டு ஸ்பீச் சொல்லான்னு போகும்போது கரெக்டா மழை அடிச்சு ஊத்துது. வாட் வில் ஐ டு? பட் ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, வெயிட் பண்ணுங்கள், மழை முடிஞ்சோடனே நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னைக்குள்ளே மழை பெஞ்சாலும் நாளைக்கும் வைப்பாங்கன்னு இருக்குது. ஸோ கீப் வாட்சிங், நீங்கள் வந்து விட்டுறாதீங்க. நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணுன்னா நீங்கள் எல்லா சீரீஸ் ஆஃப் வீடியோஸும் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. உங்கள் அனைவரையும் சந்திக்க வந்திருப்பது நீங்கள் அனைவரும் அறிந்த உங்கள் வீட்டு பிள்ளை செல்வை தமிழச்சி. வணக்கம். தோன்றல் புகழோடு தோன்றுகோன்றலன் தோன்றாமை நன்று என்ற என் அச்சின் திருவள்ளுவரின் வாக்குப்படி உலக புகழ்பெற்ற யாதகத்தில் பிறந்தேன் என்ற கர்வத்துடன் இன்று என் கண்ணனை பற்றியும் நம் யாதகத்தை பற்றியும் சில வார்த்தைகள் உங்களுடன் பகிர வந்திருப்பது உங்கள் வீட்டு பிள்ளை பிரணயாசிரமணகுமார். கிருஷ்ணா, கண்ணா, முகுந்தா, கோவிந்தா, கோபாலா, நாராயணா, மாதவா, கேசவா, ரங்கா, வேணுகோபாலா, விஜயகோபாலா, விட்டலா, பாண்டுரங்கா, பண்டரிநாதா, யதுவந்தனா, நந்தகோபாலா, நவநீதசோரா, ஜனார்தனா, ஸ்ரீஹரி, முரஹரி, அச்சுதா, ராகவா, தாமோதரா, நவநீதா, வாசுதேவா, கமலநாதா, துளசிவனநாதா. அப்பப்பா, என் கண்ணனின் நாமங்கள் ஒரு பகுதியை சொல்லும் போதே எனக்கு மனதும் வாயும் தித்திக்கிறது. நான் சொன்ன நாமங்களிலே உயர்ந்த நாமமாக கருதப்படுவது யதுநந்தனா. அதாவது யாதவ குலத்தில் பிறந்தவனே, யாதவர்களை ரட்சிக்க வந்தவனே என்பதாகும். பட்டத்தினான் திருமகளாக வளர்ந்த கோதை நாச்சியார் தன் திருப்பாவையில் பெற்ற மெய் தின்னும் குலத்தில் பிறந்து குற்றேவல்யங்களை கொல்லாமல் போகாது என்று கூறியுள்ளதன் மூலம் ஆடு மாடுகளை மேய்த்து வரும் மேயர்களை சார்ந்தவன் என் கண்ணன் என்கிறார். என் கண்ணனிடம் தன் பிறப்பை பற்றி கேட்டதற்கு என் கண்ணனோ இடையர் குலத்தில் பிறப்பதற்கு நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் என்றாராம். ஒரு முறை தேவர்களுக்குள் ஒரே வாதம் வந்தது. பாதி தேவர்கள் கண்ணன் இடையர் குலத்தில் பிறந்ததால் இடையர்கள் பெருமைக்குரியவர்கள் என்றனர். மற்றொரு பிரிவினர் இடையர் குலத்தில் கண்ணன் பிறந்ததால் கண்ணனுக்கே பெருமை என்றனர். இரு பிரிவினரும் பிரம்மதேவரிடம் சென்று தன் சந்தேகத்தை கேட்டனர்.
பிரம்மதேவருக்கும் அதற்கு விடை தெரியவில்லை. பிரம்மதேவரோ அனைவரையும் மாடுகளாகவும் கன்றுகளாகவும் மாடு மேய்ப்பவர்களாகவும் மாற்றி கண்ணனை காண ஆயர்பாடிக்கு சென்றனர். அங்கு கண்ணனிடம் தன் கேள்வியை கேட்டதற்கு, என் கண்ணனோ இடையர் குலத்தில் பிறப்பதற்கு நானே மாதவம் செய்திருக்க வேண்டும் என்றாராம். 30 கோடி தேவர்களும் வணங்கி தொழும் என் கண்ணன் யாதவன் என்பது நாம் அனைவரும் கர்வப்பட வேண்டும். என் கண்ணனால் சொல்லப்பட்ட பகவத்கீதையே இன்று இந்துக்களின் புனித நூலாக கருதப்படுகிறது. கிருஷ்ண அவதாரத்தில் யாதவர்கள் யார் யார் என்று நாம் சொல்ல வேண்டுமாயின் கண்ணனின் அண்ணன் பலராமன், நந்தகோபாலன், யசோதா மற்றும் இவர்களுக்கு பிறந்த துர்க்கை, கண்ணனின் தந்தை வசுதேவன், தாயார் தேவகி, கண்ணனின் தாய்மாமாவான கம்சன் மற்றும் பலர் நம் யாதவர்கள் என்பதில் நாம் அனைவரும் பெருமைப்பட வேண்டும். இதிகாசங்களில் சிறந்ததாக கருதப்படும் மகாபாரதம் என் கண்ணனின் அவதாரத்திலேயே நிகழ்ந்தது. என் கண்ணன் இல்லையே மகாபாரதமே இல்லை. என் கண்ணனை பாலனாய் பார்ப்பவர்களுக்கு பாலனாகவும் கடவுளாய் பார்ப்பவர்களுக்கு கடவுளாகவும் காட்சி தருகிறார். இப்படிப்பட்ட பெருமைகள் நிறைந்த யாதவ குலப்பில் நான் என்பதில் எனக்கு மிக பெருமை. நாம் யாதவர்கள் என்று சொல்வதில் நாம் பெருமைப்பட வேண்டும். வணங்குகிறேன் என் கண்ணனை, வளர்ப்பேன் என் யாதவ குலத்தை என்று உறுதிமொழி கூறி உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை பிரணயா சரவணக்குமார். நன்றி, வணக்கம். அதுக்காக கிராம தலைவர் அவர்கள் இந்த மேடையில மிக சிறப்பாக பேசி நம்முடைய மண்ணில் பிறந்த இந்த மகளுக்கு நம்முடைய இளைஞர் நடப்படுத்த சார்பாக இளைஞர் நடப்படுத்த தலைவர் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். அதனை தொடர்ந்து அவருக்கு ஒரு தென்னங்கன்று பரிசீலிக்கிறது போட்பார். அவருக்கு நினைவு பரிசாக ஏபிஜே அப்துல் கலாம் பசுமை நிழல் சார்பாக இந்த தென்னங்கன்று வழங்கப்படுகிறது. நன்றி, மிக சிறப்பாக பேசுகிறோம். நன்றி, நன்றி. ரவீந்திரன் அவர்கள் தங்க பதக்கத்தை வழங்குவார்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக 12 வகுப்பிலே பரிசு பெற்ற மாணவி வினோத் வனஜா கமலி, வசா வனஜா கமலி வாங்க. அவர்களுக்கு நம்முடைய அரசு மேல்நிலைப் பள்ளியுடைய தமிழ் தலைமை ஆசிரியர் அவர்கள் பரிசு வழங்குவார். அடுத்தபடியா 10 வகுப்பிலே 2 மதிப்பெண் பெற்ற மாணவி ராவண்ணா ஜமுனா தேவி வாங்க. அவர்களுக்கு நம்முடைய அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை சோதனை ஒரு நிமிடம் மாவட்டம் மேடையில் அமர்ந்திருக்கும் தலைமை ஆசிரியர்கள் மக்களே மற்றும் மகாவிஷ்ணுடைய 9 அவதாரமான கிருஷ்ண பரமாத்மாவுடைய இந்த பிறந்தநாள் கோபலாஷ்டமி நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். கண்ணன் உபதேசித்த கீதாபதிசம் எப்படி உலகமெல்லாம் எல்லாருடைய அன்பையும் எல்லாருடைய ஆதரவையும் பெற்று பண்பு பாராட்டிட்டு அது வந்து ஒரு பைப்லைன் சார்ந்தது. அதே போல ஹலோ, இந்த விழாவும் பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ண ஜெயந்தியையும் இந்த பள்ளி சம்பந்தமான மாணவர்களுடைய ஊக்குவிக்கிறதுக்கும் இது நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டே வரோம்.
எப்படி கண்ணன் திறந்து வந்து ஏறக்குறைய 5000 வருஷங்களை தாண்டி பயணிச்சுட்டு இருக்கட்டும். இந்த பயணத்தில் நம்ம கிராமத்தில் நம்மளுடைய இளைஞரணி உடைய முயற்சி வேகம் கடின உழைப்பாளி இன்றைக்கு வந்து 39வது வருஷத்தில் அந்த பயணத்தோடு நம்மளை இணைத்து கொண்டிருக்கோம். ஸோ இது மீண்டும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். நான் எல்லாரும் மாணவர்களுக்கு வந்து நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன், நீங்கள் படிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்.
இவ்வளோ நேரம் அங்கே ப்ரோக்ராம் நடந்துருந்துச்சு. அந்த ப்ரோக்ராம் ப்ரோக்ராமில் நடந்துட்டு இருந்தவங்க பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாரும் கிளம்பி இங்கே வந்துடுவாங்க. ஒரு பிரேக் மாதிரி வச்சு இங்கே வர சொல்லுவாங்க. இங்கே வந்து கரும அபிஷேகம் ரொம்ப அழகாக இருக்கும். ஆக்சுவலி இது முன்னாடி கோவில் உள்ளே தான் வச்சுருக்கேன். ஆனால் அங்கே வச்சா யாராலையும் பார்க்க முடியும். இதுக்கு இது வந்து இந்த கலர் தான் நாளைக்கு தேடி வரும். பக்கத்தில் ஒரு கொட்டில் தெரியுதா, ஒரு கொட்டில் மாதிரி டெக்கரேஷன் பலூன் ஃப்ளவர்ஸ் ஆக்சுவலி அதுவும் ஒரு பெருமை. பாதி தான் தெரியுது பக்கத்தில் கவர் பண்ண முடியாதுப்பா நான் கிருஷ்ணா. அதுவும் வந்து அதோ அதோ அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. மல்லிகை பூங்க ஆக்சுவலி அதுவும் வந்து சுற்றி பையன் தான் போட போகிறாங்க கொட்டில். அதுவும் வந்து ஆப்ஷன் விடுவாங்க. ஆப்ஷன் விட்டு தான் அதை வந்து குறந்த வேண்டிப்பாங்க. குறந்த குறந்தான் வந்து கொட்டில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் போட்டு அதை எடுத்து அங்கே வந்து ஊரில் கொண்டு ட்ரெஸ்ஸு போட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பாப்பா பண்ணி பண்ணி போடுவாங்க கொட்டில். அது ஒன்று ஆப்ஷன். அதே மாதிரி நாளைக்கு ஈவினிங்கில் ஒன்று பண்ணிக்கலாம் உரி எடுத்து அதுவும் ஆப்ஷன் போட்டு அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ அந்த தம்பி வந்து உள்ளே ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான். அர்ச்சனை அபிஷேகத்துலாம் முடிஞ்சதுக்கப்புறம் தம்பியை ட்ரெஸ் பண்ணிவிட்டு கொண்டாந்து இந்த கொட்டில் இருக்கிறாங்க. அர்ச்சனை அப்படின்னா கொட்டில் இருக்கிறது அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 hour 1.5 hour சைடில் பிரசாதத்துக்கு வேறு ஒரு பூ போயிட்டு வாசனை விரிஞ்சு மாதிரி இருக்கு வெஜிடபிள் செஞ்சு நினைக்கணும் என்னன்னு தெரியல. வாங்கினா ஆயர்பாடி மாளிகையில் பாட்டு வேற ஒரு பக்கம். இது வந்து இதுக்கு நடந்துட்டு இருக்கு. இங்க அந்த டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க கண்ண. அது அது என்ன வழுக்கு மரம் ஏறுதல்னு சொல்லுவாங்க. டாப்ல ஒரு ஒயிட் கலர்ல தெரியுது இல்ல, அங்கிருந்து எண்ணெய் ஃபுல்லா ஃபில் பண்ண பாக்ஸ் அது. அதை வந்து அப்படியே தலகில கவுத்தி வச்சிருப்பாங்க. ஸோ எண்ணெய் ஃபுல்லா வழுக்கிட்டே இருக்கும் அந்த ட்ரம்ல அந்த மரத்துல. அந்த ட்ரம்ல இருக்க எண்ணெய் ஃபுல்லா ஃபுல்லா இதா இருக்கும். செம்ம காமெடியா இருக்கும். சிரிச்சு சிரிச்சு வயிறே வலிக்க ஆரம்பிச்சிடும். யாருமே வரமாட்டாங்க ஏன்னா எண்ணெய்ன்றதால யாருமே வரமாட்டாங்க. இப்போ இப்பெல்லாம் யாரும் வரதில்லை. பட் எங்க அம்மா சொல்லியிருக்காங்க அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் நிறைய குரூப் குரூப்பா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதுவே ஒரு 3-4 hours அவர் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு அவ்வளவோ ஆள் வர்றதில்லை. பட் அது மேல வந்து கேஷ் ரிவார்டு வச்சிருக்காங்க 10,000 rupees. அந்த ஒரு சாண்டா பாட்டில் மாதிரி இருக்குல்ல, அதை மேலே ஏறி அந்த சாண்டா பாட்டில் எடுத்துட்டா போதும். எடுத்துட்டா அதுலயே பிரைஸ், அது பக்கத்துல ஒரு பிரைஸ். Thank you.
ஒரு பெருட்டு வாங்கி கும்பிடக்கூடாது. காசு கொடுக்க மாட்டேன், ஒண்ணு கொடுக்க மாட்டேன். எப்படி உருக்கி ஒண்ணு இல்லைங்க, ஆனா எனக்கு சட்டையை காட்டுங்க, மாப்பிள்ளாத வெளியா இருக்கேன். பைசா காசு பெரிய டீம் இல்லையா? தூடி வச்ச மாதிரி அதே எடுக்கிறேன். சத்துல சித்து வர்றாப்ல அவரை வச்சு பேய் பின்னாடி ஏத்துக்க அவரேப்பா. ஏதாப்பா அரை கலர் சட்டி தாப்பா முதல் இருக்கிறாப்ல. ஏறி முடிச்ச உடனே நீங்க தான் மருத்துவத்தை பிடிக்க கொண்டு போய் சேர்க்கணும். ஆமா, அப்ப அதுக்கப்புறம் தான் காசு. சூப்பர். எப்ப கோக்கண்ணா பணம் ஏற்பா வந்துடாதான்